இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி பிளஸ்டிகல் ராமாவோட பத்தாவது எபிசோட் இதுக்கு முன்னாடி இருக்க ஒன்பது எபிசோட பாக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் செக் பண்ணி அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இதை பாருங்க லாஸ்ட் எபிசோட்ல என்ன ஆச்சு இருக்கா நம்ம இன்ஷாவோட தங்கச்சி வெய்ஷாங் யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுப்பா என்னதான் வெய்ஷாங் கப்பல்ல ஒரு கேப்டனா நடிச்சு இவங்களையே ஏமாத்தினாலும் கூட சரி தா தமிழ இருக்க காதலாலதான் இது எல்லாம் பண்ணிருக்கான் போலன்னு இன்ஷாவோட தங்கச்சியும் பழைய விஷயங்களை மறந்து நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்னு சொல்லிருப்பா ஆனா அதுல ஒரு கண்டிஷன் வச்சிருப்பா எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா இந்நகரமே ரொம்ப வாடி போய் கிடக்கு சொல்லப்ப போனா அடுத்த ராஜாவே எங்க அண்ணன் தான் சோ அதுக்காக என் அண்ணனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு உதவி கேட்டிருப்பா அதுக்கப்புறமா வைஷாங்கும் சரேன்னு சொல்லிட்டு நான் உன்னை காதலிக்கிறேன் சொல்லிருப்பான் பதிலுக்கு இன்ஷாவோட தங்கச்சியும் சிரிக்கிற மாதிரி காட்டி அந்த ஒன்பதாவது எபிசோட முடிச்சிருப்பாங்க ஆனா இப்போ இந்த பத்தாவது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம இன்ஷா தொலைஞ்சு போன நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கான் இல்லையா தேடி அந்த வில்ல பையனோட சிறைச்சாலைக்கு வந்து ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருப்பான் இதை பாக்குற காவலர்கள் அவனை தடுக்கலாமேன்னு பாப்பாங்க நம்ம பையன் சும்மா இருப்பானா கத்திகளையே தூள் தூளா மாத்தி சண்டைக்கு வந்த மொத்த காவலர்களையும் அதே இடத்துல சாகடிக்கிறான் கடைசியா ஒரே ஒருத்த மட்டும்தான் உயிரோட இருக்கான் அவனும் இப்ப கால்ல உளுந்து கெஞ்சிரான் ஐயா சாமி உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் சொல்றேன்னு உடனே இன்ஜியாவும் தொலைஞ்சு போன நைனாவோட போட்டோவை காட்டி இவன் இங்க இருக்கான் ஒழுங்கா என்ன அந்த செல்லுக்கு கூட்டிட்டு போ பதிலுக்கு காவலாளியும் ஐயோ இவன் ஏற்கனவே எங்களுக்கே தெரியாம தப்பிச்சு போயிட்டான் சொல்ல அன்னைக்கு நைட்டு டியூட்டில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க கூட இறந்து போயிட்டாங்க நம்ம முன்னாடியே சொல்லிருக்கோம்ல இன்ஜா கிட்ட யாராவது போய் சொன்னா அதை இவனால கண்டுபிடிக்க முடியும்னு இப்ப இந்த காவலாளி தாங்கிட்ட உண்மைதான் சொல்றாங்க விஷயத்த இவனால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது சோ அதுக்காகவே சிறைச்சாலையை விட்டு அமைதியா கிளம்பிட்டான் கட் இன்னொரு பக்கத்துல கேடி தாத்தாவும் தான் வீட்டுலயே நைனா தங்குறதுக்கான ஒரு சின்ன ரூம் கொடுப்பாரு பதிலுக்கு அவனும் அங்க இருக்க துணி எல்லாம் லைட்டா உதறி கிளீன் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த புகப்பட்ட அடுத்த நிமிஷமே கேடி தாத்தா பயங்கரமா இருபிட்டு இருக்கான் அப்ப அந்த இருமல்ல கூட லைட்டா ரத்தம் வந்துட்டு இருக்கு இதை கவனிக்கிற நைனாவும் யோ பெருசு உனக்கு ஆச்சு உண்மையை சொல்லு என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல எனக்கான மருந்த வாங்க என் பேத்தி வெளியில போயிருக்கா கண்டிப்பா அவ திரும்ப வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும் உடனே நைனாவும் ஒரு சின்ன பேப்பர்ல தான் மனைவியோட உடம்புல ஒரு சில அடையாளங்களை பாத்துருப்பான் அதே மாதிரியே அடையாளத்தை வரைஞ்சு யோ கிழவா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவி யாரு என்னன்னு கூட தெரியாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவ உடம்புல நான் பார்த்த ஒரே ஒரு தடையும் இந்த வித்தியாசமான சின்னம் தான் இத பத்தி உனக்கு தெரியுமா அப்ப அந்த தாத்தாவோட முகத்தை பாருங்களேன் இவனுக்கு ஏதோ ஒன்னு தெரியுது ஆனா இருந்தாலுமே எனக்கு தெரியலன்னு போய் சொல்லிட்டு இருக்கான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தாத்தாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் அப்பதான் இந்த நைனா கவனிக்கிறான் பக்கத்துல இருக்க டேபிள்ல ஒரு சின்ன மருந்து பைய இருக்கு இது என்ன பையன் ஞாபகம் இருக்கா நம்ம கேடி பொண்ணு நம்ம ஹீரோயின் அப்பா கிட்ட முன்னாடி சீன்ல குடுத்திருப்பா அந்த பையன் இந்த பையன் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி மாதிரியே இருக்கு நயனாவுக்கு என்ன தோணும் ஒருவேளை இங்க இருக்க தாத்தா தான் கேடி பொண்ணோட தாத்தாவா இருக்குமோன்னு உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் கட் பண்ண இன்னொரு பக்கத்துல நம்ம இன்ஷா ஒரு பாருக்கு வந்திருக்கான் தண்ணி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பாக்குறப்ப இவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது உடனே கத்தியை வச்சு அந்த பயில வளைச்சு பிடிக்க யாரு என்னன்னு விசாரிச்சா நீங்க இன்ஷா தானே யுவா நகரத்துல இருக்க ஹீரோயின் அவளோட அப்பாவுக்கு ஒரு சின்ன லெட்டர் அனுப்பியிருக்கா அத உங்ககிட்ட கொடுக்கலான்தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் சரி என்ன இன்ச்சாவும் லெட்டரை வாங்கி ஃபுல்லா படிச்சு பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் அந்த புனித பூஜைக்கு ரெடி ரெடியாகிறாங்க இல்லையா அந்த விஷயத்தை பத்தி தெரிய வருது ஆமா உண்மையாலுமே காவல் தெய்வம் அந்த உலகத்துல இருக்கா பதிலுக்கு தூதுவனும் ஐயா இந்த புனித பூஜையில நம்ம ஹீரோயின் காவல் தெய்வங்கிற உண்மையை நிரூபிக்கணும் அப்படி இல்ல கண்டிப்பா தூக்கிலிடப்படுவாங்க இந்த தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல விடு இப்ப ஹீரோயினோட அப்பா வேற தொலைஞ்சு போயிட்டாரு இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லு என் உயிரை கொடுத்தாவது கண்டிப்பா ஹீரோயின் அப்பாவை தேடி கண்டுபிடிப்பேன்னு லெட்டர்ல எழுதி அந்த தூதுவன் கிட்ட கொடுக்குறான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இன்ஜாவும் அந்த இடத்த விட்டு கிளம்ப இப்ப வந்தா பாத்தீங்களா தூதுவன் அவன் நேரா பக்கத்துல இருக்க ரூமுக்கு வரா பார்த்தா அந்த இடத்துல கேடி பணம் இருக்கா இன்ஷா இவன் கிட்ட ஒரு லெட்டர் குடுத்துருப்பால்ல அதை இவ கையில வாங்கிட்டு இவன் எழுதுன ஒரு லெட்டர் அவன்கிட்ட குடுக்குறா இப்பதான் புரியுது வந்த தூதுவன் கேடி பொண்ணுக்கு கீழேதான் வேலை பாக்குறான் இங்க அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்து யுவான் நகரத்துல இருக்க ஹீரோயின் நூலகத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா அப்ப அங்க வந்த ஹீரோவும் என்னாச்சு உனக்கு தான் அவ்வளவு பெரிய டேபிள் போட்டிருக்கேன் அங்க உட்கார்ந்து சாப்பிடலாம்ல வேணா வேணா எப்ப பாரு என்ன சுத்தி ஒரு பத்து பஞ்சு பேர் இருந்துகிட்டே இருக்காங்க எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அதான் நான் மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரி இங்க இருக்க யாருக்குமே கிண்ணத்துல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அப்புறம் எப்படி நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க அதுவா இருக்கீங்களா வேலைக்கார பொண்ணுங்க கிட்ட சொன்னா நான் காவல் தெய்வம் அது இது இலையில தான் சாப்பிடணும் தட்டுல தான் சாப்பிடணும்னு அவ்வளோ சொல்லுவாங்க அதான் யாருக்குமே தெரியாம நானே போய் கிச்சன்ல தூக்கிட்டு வந்துட்டேன் ஹீரோவுக்கு சிரிப்பு தாங்கல ஏன் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடவே இந்த புத்தக சாலையில நீ ஏதோ ஒன்னு தேடிட்டு இருக்க என்ன ஏதுன்னு சொன்னா ஆளுங்களை வச்சு நானே கண்டுபிடிச்சு கொடுப்பேன்ல பதிலுக்கு ஹீரோயின் நான் எதையுமே தேடலன்னு போய் சொல்லுவா சந்தேகத்துல ஹீரோவா அங்க இருக்க புக்கெல்லாம் செக் பண்ணி பாக்க அதுல நம்ம ஹீரோவுக்கு இந்த பொண்ணு பாத்திருப்பாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு சின்ன லிஸ்டா போட்டு வச்சிருப்பானுங்க அத ஏற்கனவே நம்ம ஹீரோயின் படிச்சு ஒண்ணும் தெரியாத மாதிரி கமுக்கமா உட்காந்து

நம்ம ஹீரோவா அந்த புக்கை கையில வச்சுக்கிட்டு உன்னால முடிஞ்சா எடுத்துக்கன்னு ஹீரோயின் கூட விளையாடிட்டு இருப்பான் கடுப்பானவ ஓங்கி வயித்துல ஒரு குத்து அடிப்பாவி என்னையே அடிக்கிறானே இவனும் புலம்பிட்டு இருப்பான் அப்ப பாருங்களேன் நம்ம ஹீரோயின் கிடைச்ச புக்ல எதையோ உன்ன பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுதா உடனே ஹீரோவை கூப்பிட்டு இத நீங்க கவனிச்சே ஆகணும் சரியா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா தொலைஞ்சு போன அன்னைக்கு மந்திர தூண்ல இருந்து பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்திருக்காங்க இந்த விஷயத்த யுவா நகரத்தோட பூசாரி தெரிஞ்சுக்கிட்டு எங்க யூக்கு கிராமத்துல விசாரிக்கிறதுக்காக மொத்தமா ஒன்பது பேர் இருக்காரு ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு தடையமும் கிடைக்கல இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா விசாரிக்க வந்த ஒன்பது பேருமே வித்தியாசமான நோயால ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒவ்வொருத்தரா இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நான் பூசாரி கிட்ட விசாரிச்சாகணும் ஹீரோயின் கேக்குற கேள்வியும் சரியாதான் இருக்கு சரி உடனே பூசாரி கிட்ட போய் விசாரின்னு இவனும் பர்மிஷன் கொடுப்பான் அதுக்கப்புறமா நேரா பூசாரிய பாத்து சரியா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க யூக்கு கிராமத்துல காவல் தெய்வத்தை பத்தி விசாரிக்க சரியா ஒன்பது பேர் அனுப்பியிருக்கீங்க ஆனா அந்த ஒன்பது பேருக்குமே எந்த ஒரு தடையமும் கிடைக்கல இதுல சந்தேகம் வரக்கூடிய ஒண்ணு என்னன்னா விசாரிக்க வந்த அத்தனை பேருமே சரியா ஒரு வருஷத்துக்குள்ள அமான அதிசயமான நோயால இறந்து போயிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ஹீரோயினும் கேள்வி கேப்பா பதிலுக்கு அந்த பூசாரியும் காவல் தெய்வமான நீங்க என்கிட்ட கேள்வி கேக்குறது எந்த ஒரு தப்பும் இல்ல ஆனா ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் சரியா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூசாரி பதவியில நான் இருக்கல என்னோட மாஸ்டர் தான் இருந்தாரு என்ன சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல இன்னொரு குரு இருக்காரா சின்ன திருத்தம் அவர் இறந்து போய் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு சொல்ல போனா யுவா நகரத்திலேயே அவருக்கான கல்லறையும் வைக்கப்பட்டிருக்கு ஹீரோயினுக்கு இத கேட்டு உள்ளுக்குள்ள ஷாக்கு ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு தன்னோட காவல் தெய்வத்துக்கான வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா இப்ப பூசாரியோட குரு இறந்து போன விஷயத்தை கேட்டு இவ தேடி வந்த எதுவும் கிடைக்கலன்னு சோகத்தோட அந்த இடத்த விட்டே கிளம்புறா கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம இன்ஜாவும் நடந்த எல்லாத்தையுமே தான் தங்கச்சி கிட்ட சொல்லலாமேன்னு பாக்குறப்ப அந்த பைபிள்ல ஏற்கனவே வேஷம் கூட ஒன்னா உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா இதையெல்லாம் ரூமுக்கு வெளியில இருந்து கேக்குற இன்ஜாவுக்கு செம்ம கோபம் ஏன்னா வேஷாங்க இவனுக்கு சுத்தமா பிடிக்கல பதில் எதுவுமே பேசாம அங்க இருக்க மாடிக்கு வந்து தான் கிட்ட மந்திர கத்தி இருக்கும் இல்லையா அதை தூள் தூளாக்கி இறந்து போன அப்பாவோட உருவத்துக்கு மாத்திரம் நீங்க உயிரோட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தங்கச்சியோட கல்யாணத்தை பாதிலேயே நிறுத்திருக்கலாம்

போயிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாரு திடீர்னு நைனாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல ஆமா உன் பேத்தி இருக்கான்னு சொன்னல அவள நான் பார்த்தே ஆகணும் உடனே இங்க வர சொல்லு வர சொல்லுன்னு காவலர்களுக்கு கேக்குற மாதிரி வேணுடனே பயங்கரமா கத்திட்டு இருக்கான் முடிஞ்ச வரைக்கும் கேடி தாத்தாவும் கத்தாத கத்தாதன்னு வாய மூடுவாங்க ஆனா அது எதுவுமே வேலை கேக்கல சவுண்ட கேட்டு காவலர்கள் அங்க வந்தாச்சு முதல்ல ஒருத்தன் நைனாவா பிடிக்கலான்னு பாப்பான் மண்டைய வச்சு டம்னு ஒரே ஆட்டி ஒருத்தன் காலி இந்த கோவத்துல மீதி இருக்க காவலர்கள் ஒரே டைம்ல நம்ம நைனாவை அடிக்கலான்னு பாப்பானுங்க அப்ப எதையோ உன்னை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்கானுங்க சந்தேகத்துல நைனாவும் யாரு என்னன்னு பின்னாடி திரும்பி பாக்க அதை நம்ம கேடி பொண்ணு முன்னாடி இருக்க பாடி கார்ட்ஸ பாத்து நீங்க போலாம் இங்க இருக்க நைனாவை நான் பாத்துக்கிறேன் முக்கியமா இன்னொன்று இருக்கு நைனாவை பார்த்த விஷயத்தை மார்க்கஸ் கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி வந்த காவலர்களை அந்த இடத்த விட்டு அனுப்பி வைக்கிறா கேடி பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா நைனாவுக்கு தெளிவா புரியுது அப்படின்னா இங்க இருக்க தாத்தாவோட உண்மையான பேத்தி இந்த கேடி பொண்ணு தானு ஏமா நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்க என்ன கோத்து விட்டு சிறைக்குள்ள அடைச்சதும் நீதான் தான் காப்பாத்தி வெளியில கொண்டு வந்ததும் நீதான் தான் இப்ப பாரு உன் தாத்தா என்ன காப்பாத்தி உன்ன மாதிரியே என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கான் ஏண்டி உங்க குடும்பமே குடும்பமா சந்தேகத்துல கேடி பொண்ணும் ஆமா நான் தான் இவரோட பேத்திங்கிற விஷயத்த எப்படி கண்டுபிடிச்ச ஆமா அது பெரிய பரம ரகசியம் எப்ப பாரு ஒரு சுருக்கு பைய இருக்கும்ல அதே பைய உங்க தாத்தாவும் வச்சிருந்தான் அத வச்சுதான் நீ இவரோட பேத்திங்கிற விஷயத்தையே கண்டுபிடிச்ச உடனே கேடி பொண்ணு பக்கத்துல வந்து பரவாயில்லையே இந்த மருந்தை நீ முன்னாடியே தூக்கி போட்டிருப்பான்னு பாத்த ஏன் ஞாபக அர்த்தமா நீயே வச்சிருக்கேன்னு மறுபடியும் நைனா கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருப்பா ஆனா இந்த முறை நைனா கடுப்பாகி ஏண்டி உனக்கு இதே வேலையா எவன பார்த்தாலும் வளைஞ்சு வளைஞ்சு பேசி ஏமாத்துவியா இந்த மாதிரி அசிங்கமா விட பக்கத்துல இருக்க கேடி தாத்தாவுக்கு அவ்வளவு கோபம் ஏண்டாடி என் பேத்திய பத்தி உனக்கு என்ன தெரியும் உன் உயிரை காப்பாத்த அவ எத்தனை முறை அவளோட உயிரை பணைய வச்சிருக்கா ஆனா நீ நன்றி கட்ட நாய இதுக்கு மேலே நீங்க இருக்க வேணாம் போடா போடான்னு கத்த பைபிளுக்கு திடீர்னு நெஞ்சடைக்க ஆரம்பிக்குது மூச்சு கூட விட முடியாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அப்ப இந்த நைனா குடுன்னு உள்ள ஓடி போயிட்டு இந்த எருமையோட சாணம் இருக்கு பாத்தீங்களா அத ஒரு துணியில வச்சு கேடி தாத்தாவோட மூக்களையே வச்சு அமுக்குவான் அடுத்த நிமிஷமே பைபிள்ல கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வந்தாச்சு கேடி பொண்ணுக்கும் நைனாவுக்கும் இத பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் யோ கிளவா உனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு இல்ல பதிலுக்கு அந்த கேடி தாத்தாவும் நைனா கிட்ட நன்றி சொல்லுவான்னு பார்த்தா ஓங்கி தாங்கி கண்ணத்துல ஒரு அற கொப்பம் மவன இன்னொரு கை என் பேத்துக்கிட்ட இந்த மாதிரி பேசின உன் கை கால வெட்டி போட்டுருவேனு மிரட்டிக்கிட்டு இருக்கான் கட் பண்ணா இதே டைம்ல ஒரு சின்ன கனவு அதுல நம்ம கேடி பொண்ணோட அப்ப இருக்கா இல்லையா அவ சரியான குடிகாரனா இருப்பான் போல குழந்தையா இருக்கும் போதே பணத்து மேல இருக்க ஆசையால கேடி பொண்ண யாரோ ஒரு ஆளுக்கு வித்திருக்கான் அதுக்கப்புறமா என்னாச்சு ஏதாச்சுங்கிற விஷயத்த தெளிவா காட்டல டக்குன்னு கண்ணமுழிச்சு பார்த்தா காலையில விடுஞ்சு போயிடுச்சு கூட இருக்க நைனாவும் என்ன கனவு கண்டியான்னு கேட்பான் பதிலுக்கு கேடி பொண்ணும் ஆமா ஆமா என்னோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி சரி நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நேத்து நைட் தான் நான் தப்பான பொண்ணு எல்லா ஆளுங்க கிட்டயுமே தப்பா தான் பேசுவேன்னு என்னென்னமோ திட்ட நயனாவுக்கு இப்படி கேள்வி கேட்டதுமே உள்ளுக்குள்ள கஷ்டமா இருக்கு என்ன மன்னிச்சிரு நேத்து ஏதோ ஒரு கோவத்தால உன்ன திட்டிட்டேன் பரவாயில்ல விடு உன் இடத்துல நான் இருந்தா கூட இப்படிதான் திட்டிருப்பேன் உனக்கு தெரியாதுல்ல எனக்கு அம்மா அப்பா நீ யாரும் கிடையாது இங்க இருக்காரே இந்த ஒரே ஒரு தாத்தா மட்டும் தான் எனக்கு சொந்தம் ஒன்னு இருக்குது அப்படின்னா இவரை காப்பாத்துறதுக்காக தான் என் பொண்ணை தேடி அடிக்கடி சுத்திட்டு இருந்தியா ஆரம்பத்துல யோசிக்கிற கேடி பொண்ணு அதுக்கப்புறமா ஆமான் முத்துப்பா சரி அப்படின்னா உங்க தாத்தாவை காப்பாத்துறதுக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டிருக்கேன் இருக்கலாமே உடனே கேடி பொண்ணும் கேட்டிருந்தா மட்டும் இந்த உலகத்துல யாருமே எதிர்பார்ப்புகள் இல்லாம எந்த ஒரு நல்லதும் பண்ண மாட்டாங்க அதுக்காக தான் உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக நானும் ஒரு சில நாடகங்களை பண்ண பதிலுக்கு நைனாவை பாருங்களேன் இங்க இருக்க மார்க்கஸ் மாதிரி நான் ஒண்ணும் கெட்டவன் கிடையாது என் கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தா கண்டிப்பா நான் உதவி பண்ணிருப்பேன் சின்ன வயசுல இருந்தே என் அப்பாவோ அம்மாவோ அப்படிதான் என்னையும் வளர்த்திருக்காங்க யூக்கு கிராம மக்கள் மாதிரி இங்க இருக்க யாரும் அவ்வளவு நல்லவங்க இல்ல நைனாவோட பேச்செல்லாம் கேட்டு கேடி பொண்ணுக்கு தான் தப்பு பண்ணிட்ட பொண்ணு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன குற்ற உணர்வு அதுக்கப்புறமா தாத்தாவை நீ பாத்துக்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறா அடுத்த நேரம் வைஷாங்க பார்த்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவா பதிலுக்கு அந்த வைஷாங்கும் ஆமா ஹீரோயினோட அப்பாவை நம்ம யுவா நகரத்துக்கு அனுப்புறதா தான் பிளான் எனக்கு என்னமோ நீ அவனா உன் கூடையே தங்க வைக்கலான்னு பாக்குறேன்னு தோணுது சாச்சா அந்த மாதிரி எதுவுமே இல்ல சரி அதெல்லாம் விடுங்க உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இன்னொன்னு இருக்கு யுவா நகரத்துல இருக்க ஹீரோயின் ஏதோ ஒரு புனித பூஜைய பண்ண போறாலாமே அப்பதான் அவ காவல் தெய்வமா இல்லையாங்கிற உண்மை கூட தெரிய வருமா இத பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா கேடி பொண்ணு ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ என்கிட்ட கேள்வி கேட்கற அதிகாரம் உங்ககிட்ட இல்ல ஏன்னா உங்க தாத்தா உயிரை காப்பாத்த காப்பாற்ற வேண்டிய மாத்து மருந்து என் தான் இருக்கு ஸோ இப்போதைக்கு நீ பண்ண வேண்டிய ஒன்னே ஒன்னு நான் சொல்ற வேலை எல்லாத்தையுமே தட்டாம பண்ணணும் இந்தா இப்போதைக்கு இந்த மருந்தை ட்ரை பண்ணி பாருன்னு தாத்தாவுக்கான மாத்து மருந்த கேடி பொண்ணு கிட்ட கொடுக்குறான் ஸோ இப்பதான் ஒரு விஷயமே தெளிவா புரியுது இந்த வைஷாங்க இருக்கான்ல இவன் கேடி பொண்ணோட தாத்தாவை ஒரு சின்ன பகட காயா வச்சுக்கிட்டு அவருக்கான மாத்து மருந்த நான் கொடுக்குறேன் ஆனா அதுக்கான வேலையை நீ எனக்கு பார்த்து கொடுக்கணும்னு கேடி பொண்ணை அடிமை மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கான் பதில் எதுவுமே பேசாம கேடி பொண்ணு இந்த இடத்த விட்டு கிளம்ப அப்படியே இங்கே பத்தாவது எபிசோடையும் முடிக்கிறாங்க நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரி ஓகே அடுத்து பதினோராவது எபிசோட்ல பார்க்கலாம் பா பாய்